ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கு பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தது மட்டுமல்லாமல், இன்றைக்கி ஒரு அழகான முருகன் ஸ்தலத்தையும் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முருகன் ஸ்தலத்தில் என்ன மாதிரியான கிரகங்களுக்கு பரிகாரங்கள் செய்யலாம், அது தவிர நம்ம கிரக பரிகாரங்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு சென்றால் என்ன நன்மைகள், இதையும் பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமமாக அமைகிறது. அதனால கொஞ்சம் வார்த்தைகளில் வந்து நம்ம இனிமே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கவனமும் இருக்கலாம். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் கவனமும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இனிமையாக இருந்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மனதிற்கு திருப்தி இருக்கும். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் வந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை நமக்கு திருப்தியை தருவார். 6ல் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த யூர்னரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லைன்னா யூர்னரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை கிட்னி ஸ்டோன்ஸ் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. அதற்கு தகுந்த மருத்துவங்களை எல்லாம் பார்க்கலாம். 4ஆம் இடத்திற்கான சந்திர பகவான் நீச்சம் பெற்று 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால குடும்பத்தில் உறவினர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் இடத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. ரொம்ப ஆர்கியூமெண்ட், ஏன்னா கொலு, எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசுறதோ இல்லை நமக்கு மனசுக்கு கஷ்டம் கொடுக்கிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதையோ தவிர்க்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் இந்த சனிக்கிழமை புரட்டாசி மாதம், அதனால் கோவிந்த நாமத்தையும் சொல்லி நவராத்திரியில் இந்த நாளில் நம்ம மகாலட்சுமியையும் பிரார்த்தனை செய்து இந்த நாள் நல்ல நாளாக இருக்க நாம் இறைவனை வணங்கலாம். ரிஷபராசி நேயர்கள், இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு ஆனந்தமான நாள்னு சொல்லணும். ஏன்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஆனந்தமாக இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த ஆனந்தமான நாள் அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன, நிறைய விஷயங்கள் நம்ம நினச்ச போது நடக்குது பார்த்திங்களா, அதுதான் ஆனந்தத்தை கொடுக்கும். சே, இதை நான் ரொம்ப நாளாக நினச்சேன், இன்றைக்கி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரிஷபராசி நேயர்களுக்கு நடக்கும். குறிப்பாக வந்து இந்த ஆண்களுக்கெல்லாம் வந்து இந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு அலாதி சந்தோஷங்கள் இருக்கும். அதுவும் நம்ம காலையில் பேப்பரில் வந்து அந்த ஷேர் நமக்கு இன்றைக்கி நல்ல லாபத்தை கொடுக்குது அப்படிங்கும் பொழுதே ஆனந்தத்தை கொடுக்குற நாள்னு சொல்லணும். இப்போல்லாம் எல்லோரும் ஆப் வச்சிட்ருக்காங்க, அதனால் நம்ம ஆப்லேயே வந்து பார்த்துடலாம், பேப்பரில் பார்க்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. மேலும் இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். நம்மளுடைய ராசிநாதன் வந்து 5ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கார்லே, அதனால் இது நமக்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கும். மேலும் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் பெண்களுக்கு இந்த மாதவிடாய் பிரச்சனைகள் மற்றும் கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கொஞ்சம் அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நவராத்திரியில் மகாலட்சுமியான இன்றைய தினத்தில் மகாலட்சுமிக்கான பூஜைகளை செய்யலாம். இந்த கோயிலுக்கு போய் நிறைய தாமரப்பு வாங்கி கொடுத்து மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சுக்கிரனுக்கு அதிபதியான இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அனைத்து செல்வங்களையும் மகாலட்சுமி தாயாரினுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மிதுன ராசி நேயர்கள், இன்றைக்கி மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். மனசுக்கு வந்து எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த திருப்தி அடையிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், அதுவும் பெண்களுக்கு. அதனால் பெண்கள் வந்து இன்றைக்கி முக்கியமாக மிதுன ராசியில் வந்து ரொம்ப திருப்தியாக இருப்பாங்க. கணவர் நல்லா இருக்காரு, குழந்தைங்க நல்லா இருக்காங்கனாலே பெண்களுக்கு வந்து திருப்தி வந்துடும். நமக்கு வந்து 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருப்தியை கொடுப்பதாகவே அமைந்திருக்கிறார். அடுத்ததாக நமக்கு 4ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் வந்து நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய சகோதரிகள் வீட்டிற்கு நீங்கள் கொலுவுக்கு கூப்பிட்றீங்க இல்லை நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகிறீங்க, கொஞ்சம் அவங்க இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம ஈகோவெல்லாம் விட்டுட்டு சொந்த பந்தங்களோடு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா இந்த நாள் இனிமையான நாளாகவே அமையும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் பரிவர்த்தனை யோகமாக அமைஞ்சிருக்காங்க. அதனால் மிதுன ராசி நேயர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இவர்களிடத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவை. இந்த நாள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், இன்றைக்கி சனிக்கிழமை கண்டிப்பாக ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும். மேலும் மகாலட்சுமியை வணங்குவது சிறப்பு. கடகராசி நேயர்களுக்கு
ராசிநாதன் சந்திர பகவான் நீச்சம் பெற்று விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்வது கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகளிடத்துல எல்லாம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரலாம். முக்கியமாக சொல்லணும்னா பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது அறிவுரைகள் எல்லாம் சொல்லணும்னா இன்றைய நாளில் தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் வரலாம். குடும்பக்காரகன் சூரிய பகவான் சுக்கிரனுடன் சேர்ந்து புதனினுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்வது கடகராசி நேயர்களுக்கு பெற்றோர்களிடத்திலும் சிறு மன ஸ்தாபங்களும் மனக்குறைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றினால் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல பரிகாரமாகும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் இன்னைக்கு கொடுப்பார். இருந்த போதிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் சந்திர பகவானால் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்று பரிகாரமாக சிவன் ஆலயத்திற்கு சென்று பச்சரிசி தானம் செய்து சிவபெருமானுக்கு வில்வர்ச்சனை சிறப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். கடகராசி அன்பர்கள் நவராத்திரியில் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படித்து மேலும் இன்று கல்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்தால் சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாகவும் அமைகிறது. சிம்மராசி நேர்கள், ராசிநாதன் சூரிய பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிம்மராசி நேயர்களுக்கு மனதிற்கு மிகவும் திருப்தியான நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு மனசுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். குறிப்பாக பெண்களுக்கு இந்த குடும்பஸ்தானத்தில் அமைந்திருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரனினுடைய சஞ்சாரங்கள் வந்து சிம்மராசி நேயர்களுக்கு பெண்களுக்கு மிகவும் லாபகரமான நாளாக அமையும். நான்காம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று இருப்பதனால் உறவுகளினிடையே சற்று மன குழப்பங்கள் இருக்கலாம், இல்லை குமுறல்கள் இருக்கலாம். அதனால் உறவினர்கள் வீட்டுக்கு வரும்பொழுது இன்றைய தினத்தில் எச்சரிக்கையுடன் பேசுவதும் விவாதங்களில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. பங்கு சந்தையில் விருப்பம் உள்ளவர்கள் இன்றைய நாளில் நீங்கள் அதற்கான முயற்சி எடுக்கலாம், வெற்றி நிச்சயம் கிடைக்கும். நவராத்திரியில் மகாலட்சுமிக்கு உண்டான நாளான இன்றைய நாளில் லக்ஷ்மி நாராயண பெருமாளை வணங்கலாம். பெருமாள் கோயிலுக்கு சென்று இன்று கருடனுக்கு தீபம் ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு கருடனை வணங்குவது மட்டுமல்லாமல் பெரிய திருவடியை வணங்கும் பொழுது சிறிய திருவடியான ஆஞ்சநேயரையும் வணங்கினால் பலன்கள் இரு மடங்காகும். ஆறாம் இடத்திற்கான சனி பகவானுக்கு நல்ல பரிகாரம் மற்றும் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் நல்ல பரிகாரமாகவே அமைகிறது. கன்னிராசினியர்கள், கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்கும். ராசியில வந்து சுக்கிரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் ஏழாம் இடத்தில் குரு பகவானின் பார்வை அமைந்திருப்பதனால் கன்னிராசினியர்களுக்கு கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும். காதல் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் இருக்கும் மற்றும் இன்றைய தினத்தில் பெண்களுக்கும் நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. பத்தாம் இடத்திற்கான புத பகவான் விரயத்தில் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் ராசிநாதன் புத பகவான் பனிரெண்டாம் இடத்தில் அமைந்திருப்பதும் இன்று சற்று விரயங்கள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும். கன்னிராசி நேயர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வணங்கி ஆலயத்திற்கு சென்று புரட்டாசி சனிக்கிழமையாக இருப்பதனால் ஏழுமலையானையும் வணங்கி கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தீரும். ஒரு சில குடும்பங்களில் வந்து பிள்ளைகளால் பையன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், பொண்ணுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது, இல்லை பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி கல்யாண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, இப்படி எத்தனையோ இருக்கு இல்லையா. தினமும் காலையில் எந்திரிக்கும் பொழுது ஐயோ இந்த கஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பீங்கல்ல. இன்னைக்கு கன்னிராசி நேயர்கள் வந்து நம்ம ஏழுமலையானுக்கு நல்ல ஒரு துளசி மாலையை போட்டு வீட்டிலேயே கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு போயிட்டு இன்னைக்கு மறக்காம ஆஞ்சநேயருக்கும் ஒரு தீபம் போட்டீங்கன்னா சனி பகவானினுடைய தோஷம் நிவர்த்தியாகும். துலாம் ராசி நேயர்கள், வாழ்க்கையில் பல கஷ்டங்களை இந்த துலாம் ராசி நேயர்கள் நிறைய நாட்களாகவே சந்தித்து வராங்க. வெளியில் வந்து அதை சொல்லிக்க முடியாமல் சில பேர் வந்து சிறந்த நடிகர்களாகவும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியில் மற்றவங்களுக்கு வந்து கண் பார்வையில் உனக்கு என்னப்பா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு தான் நம்மளுடைய வேதனைகள் தெரியும் இல்லையா. அந்த மாதிரி துலாம் ராசியினருடைய வேதனைகள் எனக்கும் தெரியும். அதனால தான் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகாரத்தை வந்து சொல்லணும் நான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த துலாம் ராசியில் ராசியில் கேத்து பகவான் இருக்காரு. பணப்பிரச்சனை இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். இந்த பணப்பிரச்சனை இருந்தாலே அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். நரசிம்மருக்கு வந்து நீங்கள் இந்த ருண விமோச்சன ஸ்லோகத்தை சொல்லி அது செவ்வாய்க்கிழமை தான் ஜென்ரலாக
இன்னைக்கு சொல்லுங்க, ருணவிமோசன ஸ்லோகத்தை சொல்லி நரசிம்மர் சன்னதிக்கு போயிட்டு 9 விளக்கு ஏற்றுங்க. அதே போல் 7 மலையானுக்கு இன்னைக்கு சனிக்கிழமை கார்த்தால அந்த குளிகன் காலம்னு ஒன்று உண்டு, அதுதான் சனி ஹோரையும் 6 to 7.5. அதனால் இந்த குளிகன் காலத்தில் நீங்கள் வந்து 7 மலையானை வணங்கி தானங்கள் பண்ணுங்க. 4 இடத்திற்கான சனி பகவானுக்கு நல்ல பரிகாரம், அது மட்டுமல்ல மற்ற கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி நேர்கள், ராசியில் இன்றைக்கி நமக்கு சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருக்கிறார். நல்ல நாள்லயே விருச்சிக ராசி நேர்களுக்கு ஏகப்பட்ட ஒரு மன போராட்டங்கள் எல்லாம் இருக்கும். செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறதையே 10 யோசிப்போம். அதுக்கப்புறம் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை ஒரு 10 யோசிப்போம். இப்படி ஒரு விஷயத்திற்கே பல வாட்டி குழப்பமடைந்து மனக்குழப்பம், புத்தியில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், இப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் வேற நீச்சம், அதனால் பெஸ்ட்டு ஆப்ஷன் வந்து எதுலேயும் நம்ம இன்றைக்கி பங்கேற்காமல் இருப்பது தான். அதுக்காக ஆஃபீஸ் போகணும், லீவ் போட முடியாது, வேலைகள் எல்லாம் செய்யணும், பட் பொறுப்புகளை எடுத்துக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி முக்கியமான பொறுப்பு உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா, இன்றைக்கி எப்பா எனக்கு சந்திரன் ராசியில் நீச்சமாக இருக்குது அதனால் இன்றைக்கி நான் எடுத்துக்கல, இந்த பொறுப்பை வேறு யார்ட்டையாவது கொடுத்துட்றேன்னு கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஏன்னா மனசு வந்து தடுமாற்றங்கள் நிறையா இருக்கும், நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ண முடியாது. கொலுக்கெல்லாம் யார் யார் கூப்பிட்ருக்காங்களோ பேசாமல் வீடு வீடாக கிளம்பி போங்க, நல்லா கொடுக்குறவங்க கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை சாப்பிடுங்க, நீங்களும் ஒரு 10 உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க. முடிஞ்ச வரையில் இன்றைய தினத்தில் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம். சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே இந்த தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக தான் இருக்கும். நமக்கு பாக்கியத்தில் வந்து புத பகவான் சஞ்சாரம் பண்ணுறார், 10 இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. இந்த சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் நிறையா இருக்கும். நண்பர்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கரெக்டாக அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டியான்னு கேட்டுட்டு நீங்கள் போங்க. ஏன்னா தேவையில்லாமல் இன்று அலைச்சலை நாம் வந்து தவிர்க்கலாம் இல்லையா. கோவிலுக்கு போகணும், இன்றைக்கி ஒரு நல்ல ஆலயத்திற்கு செல்லலாம் அப்படின்ற எண்ணம் இருந்தால் பைரவரை சென்று வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய தனிப்பட்ட பைரவர் ஆலயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வணங்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை புரட்டாசி மாதம் வேறு, ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நம்ம தீபம் ஏற்றுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும். நிறைய பிரசித்தி பெற்ற சிவ ஆலயங்கள்லேயே நம்ம மகாவிஷ்ணுவும் இருப்பார். ஏன், நம்ம காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரரை எடுத்துக்கோங்களேன், அங்கேயே நமக்கு உள்ள வந்து நிலாத்திங்கள் துண்டன் இருக்கார் இல்லையா பெருமாள், அந்த மாதிரி சிவனையும் பார்த்தோம் இன்றைய தினத்தில், சனிக்கிழமை மகாவிஷ்ணுவையும் சந்தித்தோம் அப்படிங்கிற மாதிரி தேவார பாடம் பெற்ற ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களையும் வணங்குவது ரொம்ப சிறப்பு தனுசு ராசி நேயர்களுக்கு. மகர ராசி நேயர்கள், ராசியில் வந்து நமக்கு சனி பகவான் இருக்கார், ஜென்ம சனி ரொம்ப நாளாகவே இப்படி தான் இருந்துட்டுருக்கார். பட் அப்பப்போ கொஞ்சம் நமக்கு நல்ல விஷயங்களையும் அந்த சனி பகவான் பண்ணுறார் இல்லையா. உண்மையிலேயே இந்த மகர ராசி நேயர்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த மகர ராசி நேயர்கள் நம்ம பார்க்குறோம். கொஞ்சம் சமீப காலமாகவே நல்ல மாற்றங்கள், அலுவலகம், வீடு, இந்த 7.5 சனி பிடியிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கனால மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நாளாகத்தான் இருக்குது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, சனி பகவான் நம்ம ராசியிலே இருக்கார், அப்போ அவரை தானே கவனிக்கணும் இல்லையா. அதனால் இன்றைக்கி காலையில் சனி ஹோரை 6 to 7, அது குளிகன் காலம், 6 to 7.5 வந்து குளிகன் காலம். அதனால் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் ஒரு 8 காகத்துக்கு அன்னம் வைப்பது, இரும்பு தானம் செய்வது, நல்லெண்ணெய் தானம் செய்வது, இது எல்லாமே இன்றைய தினத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த மகர ராசி நேயர்கள் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றுவது இல்லைனா கருப்பு உளுந்து தானம் செய்வது இந்த சனி தோஷத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு திருப்தியான நாளாக அமைகிறது. நமக்கு கும்பராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 இடத்தில் இந்த சுக்கிரனும் சூரியனும் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். எந்த விஷயத்திற்குன்னா காதல் விவகாரங்களுக்கு, காதல் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஏன், சண்டை போட்ட கணவன் மனைவி ஒன்றாக சேரலாம். இது நாள் வரைக்கும் எங்கள் வீட்டுக்கார் எதுவுமே வாங்கி தரலன்னு சொல்கிறவங்க கூட இப்போ தீபாவளி எல்லாம் வருதில்ல, ஸோ ஒரு ஷாப்பிங் போகிறதுக்குமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான டே தான். அதனால் வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணி இன்றைக்கி ஷாப்பிங் கூப்பிட்டு போங்க. அதுவும் சனிக்கிழமை லீவ் தான் நிறைய பேருக்கு, அதை வந்து டைம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது.
இன்றைய நாள் கணவன் மனைவி உறவில் சிறப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த ஐந்தாம் இடத்திற்கான புத பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதனால திருமண யோகங்களும் ஒரு சிலருக்கும் பூர்வ புண்ணியங்கள் பலப்படுவதற்கும் இந்த நாள் அருமையான நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றுவது, விரைய சனிக்காக இன்று நீங்கள் சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குவதும் எள்ளு சாதம் தானமாக கொடுப்பதும் மிக மிக சிறப்பான பரிகாரமாகும். மீனராசினியர்கள், மீனராசினியர்களுக்கு இந்த ராசியில் குரு பகவானினுடைய சஞ்சாரம் மனதிற்கு திருப்தியை தரும். இந்த நாளில் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்களை பேசலாம். ரொம்ப நாளாக இந்த வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு அதுக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் உண்டு. ராசியில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் நீச்சம் பெற்றிருப்பதனாலும் கொஞ்சம் ஒரு சில மனக்குறைகள் இல்லை மன தடுமாற்றங்கள் இதெல்லாம் வரும். காதல் வாழ்க்கையில் இதை நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகவே அமையும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்களும் இன்று உங்களுக்கு முடிவாகலாம். இன்றைய தினத்தில் மீனராசி நேயர்களுக்கு வியாபாரங்களும் நல்ல சிறப்பாகும், தன லாபங்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாம் இடத்தில் ராகு, எட்டாம் இடத்தில் கேத்து இருப்பதனால ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் பேசும்பொழுது ஏதாவது தடுமாற்றங்களோ அல்லது வாக்குவாதங்களோ வரலாம். முக்கிய விவகாரங்களை இன்றைய தினத்தில் தவிர்ப்பது நல்லது. ஐந்தாம் இடத்திற்கான சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருப்பதனால் பிள்ளைகளிடத்தில் பெரிய அளவுக்கு விவாதங்களோ அல்லது அறிவுரைகளையோ தவிர்ப்பதும் நல்லது. மீனராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக இருக்கும். இந்த நவராத்திரியில் இன்று நமக்கு மகாலட்சுமியினுடைய மூன்றாவது நாள். அதனால் இன்றைய நாளில் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து ஆலயத்திற்கும் சென்று வர இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். நம்ம வந்து இப்போ ஒரு ஆலயத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல வந்து மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவ சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஆலயம். இங்கே வள்ளி தேவானையுடன் இருக்காங்க. இந்த ஆலயத்திற்கு வந்து என்ன பெருமை, இந்த ஆலயத்திற்கு எந்த கிரக தோஷங்களுக்கு இங்கே செல்லலாம் அப்படிங்கிற விவரங்களை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம வந்து நாமக்கல் மாவட்டத்தில் குரு பாளையம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவ சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவானையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தை பற்றி தான் சொன்னோம். எல்லாருக்கும் இப்போ நேயர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், நான் வந்து முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாலே அது எந்த கிரகம்னு நீங்களே கனெக்ட் பண்ணிப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம சங்கரா டிவி உங்கள் எல்லாரையுமே வந்து எஜுகேட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இந்த நவகிரக சம்மந்தப்பட்ட விஷயங்களில். அதனால் உங்களோட கெஸ்ஸு கரெக்டு, செவ்வாய் தான். செவ்வாய் கிரகத்திற்கான ஒரு ஆலயம்தான் இந்த சிவ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். இந்த ஸ்தலத்தினுடைய புராணம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாகுங்கிறவர் வந்து முருக பெருமானையுடைய இந்த சேனை தளபதி மாதிரி அவர் தான் போயிட்டு இந்த கந்த சஷ்டியின் பொழுது வீரபாகு தான் முதல்ல போய் சண்டை போட்டது. அதனால் இந்த வீரபாகு வந்து முருகனினுடைய விக்கிரகம். இப்போ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் விக்கிரகமே வந்து வீரபாகு பிரதிஷ்டை பண்ணி முருகனை வழிபட்டதாகவும், முருகப்பெருமான் வீரபாகுவுக்கு இந்த ஸ்தலத்தில் காட்சி கொடுத்ததாகவும் தான் ஸ்தல புராணம் சொல்லுகிறது. அதனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறவர்கள், செவ்வாய் கிரகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து முருகப்பெருமானை வணங்கினால் அந்த கிரகத்திற்கான தோஷம் விலகும் என்பது பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை. தீராத வயிற்றுவலி இருக்கிறவர்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று இங்கே பிரார்த்தனை சுவாமிக்கு வந்து அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வஸ்திரம் சாற்றி இந்த நெய் தீபமும் ஏற்றினால் அவர்களுக்கு இந்த வயிற்று வலியினால் அவதிப்படக்கூடியதும் விலகும் அப்படிங்கிறதும் பக்தர்களினுடைய நம்பிக்கை தான். அதனால் இந்த வயிற்று வலி பிரச்சனை இருக்கிறவங்க, செவ்வாயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து இந்த ஆலயத்திற்கு சென்று சிவ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி தெய்வானையை வணங்கினால் இவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஆலயத்தில் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் நீங்கள் வணங்கலாம். இந்த கோவிலே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். அதனால் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரு பாளையம் அப்படிங்கிற ஊரில் சிவ சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்திற்கு சென்று முருகனின் அருளை பெறுவோம். இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் வந்து 12 ராசிகளுக்குமான ஒரு பலன் பரிகாரத்தை மட்டும் பார்க்காமல் அழகான செவ்வாய் கிரகத்திற்கான ஒரு ஆலயத்தையும் பார்த்தோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.